மெசேஜ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வீடியோ போட முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கோதுமை மாவு தோசை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அது தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க பாருங்கள். பீன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, அதை பற்ற வச்சு கடாய் வச்சு வச்சு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். சூடாகட்டும். இந்த கொரோனா டயத்தில் வெளியே எங்கேயும் போக முடியாது. குழந்தைங்கள்லாம் இருக்கிற வீட்டில் ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையாக இருங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் குழந்தைங்க இருக்கிறாங்க, வெளியே போக முடியலையா, எங்கும் டூரெல்லாம்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொன்னாலும் சின்ன குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு முன்னே இருந்த மாதிரியே வெளியெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியலை. அவங்க தான் நீ ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க. ஏன் நீங்கள் வீடியோ போடாமல் இருக்கிறீங்க, போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இனிமேல் எதுக்கு வீடியோ அப்படின்னு நினச்சேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னு. இருந்தாலும் சரி போடலாம், குழந்தைங்க ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்கட்டு தான் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து நீ வீடியோ போடுங்க. என் வீடியோவை பாருங்கள், ஆதரவு கொடுங்க. பிடிச்சிருந்தா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சிருச்சு. லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மாவில் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப வதங்க வேண்டாங்க, கொஞ்சம் வதக்கா போடணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் வேண்டாம், சின்ன குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்தால். கோதுமை தோசைலாம் பிடிக்கவே செய்யாது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்கள. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கோசு, காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுக்கலாங்க. எங்கள் வீட்டில் இப்போ தான் இந்த ரெண்டு காய் தான் இருந்துச்சு, அதனால் இதை மட்டும் போடுறேன். போது இந்த அளவுக்கு வதங்கலாம் வெங்காயம். அது பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு, சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதம் விட்டுங்க. அப்புறம் கேரட்டு, லாஸ்டில் கேரட்டு சேர்த்துனா போதும்.
சேர்த்துக்கலாங்க. ரெண்டு செகண்டுக்கு மூடி வச்சோம்மா. இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு மாவு கரைச்சிக்கலாம். கோதுமை மாவு பாருங்க, ஒரு 3 கப் எடுத்துருக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கலந்துட்டேன். பாருங்க நல்லா, இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்காது. தோசமாவும் பதத்துக்கு கலந்து வச்சாச்சு. இப்போ இதில் இந்த வதக்கிற வெஜிடபிள்ஸு சேர்த்துருந்தாங்க. கலந்தாச்சு. இடத்துல தோசை கல் வச்சு தோசை ஊற்றிடலாம். கல் காயட்டும். கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றிடலாம். ரொம்ப மெல்லிசாக ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு, ரொம்ப தடியாகவும் வேண்டாம் மெல்லிசாகவும் வேண்டாம். தடவுக்கு ஊற்றினாலே போதும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ திருப்பி போட்டுலாம். இந்த செல்லு வந்துட்டு பண்ண சாய்ச்சி எடுத்துடலாம். இருக்கிறமாவும் இதே போல எடுத்துடலாம். டேஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்க ரொம்ப டேஸ்டான கோதுமாவும் வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.